வணக்கம். இரண்டாவது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் பெருக்கு தொடர் வரிசை ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ்ன்னு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எடுத்துக்காட்டு 2.42 எக்ஸாம்பிள் 2.42 சம் படிச்சிடலாம். 9, 3, 1 எக்ஸட்ரா என்ற பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பை காண்க. இங்கிலீஷில் ஃபைண்ட் த எயித் டேர்ம் ஆஃப் த ஜிபி 9, 3, 1 எக்ஸட்ரா அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை எப்படி தெளிவாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு முதல் உறுப்பை மூன்றால் வகுத்துருக்காங்க, ரெண்டாவது உறுப்பையும் மூன்றால் வகுத்த அடுத்த உறுப்பு, அதுக்கடுத்தது மூன்றால் வகுத்தோம்னா நான்காவது உறுப்பு, அது மாதிரி தொடர்ந்து நம்ம கண்டுபிடிச்சி கூட எட்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி இல்லாமல் நம்ம ஃபார்முலா வச்சும் இந்த கணக்கை கண்டுபிடிக்கலாம். எப்படி nth டேர்ம் ஃபார்முலா வச்சு இந்த கணக்கை போடுறதுன்னு பார்க்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கிறது பெருக்கு தொடர் வரிசை, கணக்கு கொடுத்ததை எழுதிடலாம். 9, 3, 1 அப்படின்ட்டு எழுத்து எழுதிடலாம். இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு முதல் உறுப்பு 9, பொது விகிதம் அதாவது பொது விகிதம் 6ங்கிறது ஃபார்முலா T2/T1. இரண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுக்கிற மதிப்பு 6. இப்போது முதல் ஒரு இரண்டாவது உறுப்பு 3, 9 வகுத்தீங்கன்னா 1/3, 1/3, 3/3, 9. இப்போது 6 கண்டுபிடிச்சாச்சு. நாம் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது எட்டாவது உறுப்பு. அப்போ எட்டாவது உறுப்புக்கு nth டேர்ம் ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடலாம். ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ^n-1. இதில் ஏங்கிறது முதல் உறுப்பு தெரியும், ஆறுங்கிறது பொது விகிதம் தெரியும், என் நம்பர் ஆஃப் எத்தனாவது நம்பர் அதாவது எட்டாவது டேர்ம் அப்படின்னு கொடுத்தனால எண்ணுக்கு பதிலாக 8 அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த கால்குலேஷன் போட்டோம்னா போதும். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எட்டாவது உறுப்பு. எட்டாவது உறுப்பு டி எண்ணுக்கு பதிலாக 8 = A. இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 9 × R, ஆறுக்கு பதிலாக 1/3 / 8, எண்ணுக்கு பதிலாக 8 − 1 ஒரு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பில் அடுக்க தான் ஃபஸ்ட்டு கழிக்கணும், 1/3 பவர் கழிச்சிங்கன்னா 8 − 1 = 7. அதுக்கடுத்து சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த 9 3/2 அப்படின்னு எழுதலாம். 3 × 3 = 9, 1/3 × 7. இப்போ அடுக்குகளை இப்போ வகுக்கிறப்போ கழிக்கலாம். இந்த இதில் இந்த இதை அடுக்கு கழிச்சிட்டோம்னா அடுக்கு 5 இருக்கும், அதாவது 1/3 × 5. இதுதான் எட்டாவது டேர்ம். அல்லது இதனோட மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா 1/3 × 5 அதனோட மதிப்பு 243. அதாவது எட்டாவது டேர்ம் நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 1/243 அப்படின்னு கிடச்சிருக்கு. எயித்து டேர்ம் 1/243. நம்ம இது 2 மார்க் குவெஸ்சனில் கேட்பாங்க, கணக்கில் கேட்ட மாதிரி எடுத்து எழுதிடலாம். எட்டாவது உறுப்பு சமம் 1/243. இங்கிலீஷில் எயித் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 1/243 அப்படின்னு எடுத்து எழுதிட்டிங்கன்னா இது ஒரு 2 மார்க் கொஷின். இது ஃபார்முலாக்கு ஒரு மதிப்பெண், இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இது மாதிரி கணக்குகள் பயிற்சியில் இருக்குது, அந்த பயிற்சி கணக்குகளும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கணக்கு பகுதி உங்களுக்கு எளிமையாக இருக்கும். கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை. அனைவருக்கும் நன்றி.